ஹே ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி தினமலர் போலீஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் மாதரை வினாவடை வாங்க ஒவ்வொரு கொஷினாக பார்க்கலாம் இன்றைக்கி தமிழ் இலக்கியத்துலேருந்து பார்க்கலாம் சைக்காலஜியில் கன்ஃபார்ம் அஞ்சு கொஸ்டின் வந்து தமிழில் கேட்குறாங்க ஃபஸ்ட் கொஷின் தமிழ்நாடு என்ற சொல் இடம்பெற்றுள்ள இலக்கிய நூல் அதாவது தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை வந்து எந்த நூலில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு இடம்பெற்றிருந்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம் இதை தமிழ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து தொல்காப்பியம் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பார் அப்படின்னு கேட்குறாங்க பார் அந்த வா இடம்பெற்றுள்ள நூல் பார் அப்படிங்கிற சொல் வந்து எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பெரும்பாலாற்று பறை உயிர் அப்புடின்னா அதுக்கு ஆன்சர் வந்து தொல்காப்பியம் உயிர் எங்கே இருக்குது அப்படின்னா தொல் தோலில் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க உயிர் வந்து தோல் உயிர் தோல் மீன் மீன் வந்து சிறுசாக இருக்குது ஸோ குறுந்தொகை அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க வெள்ளம் வெள்ளம் வந்துச்சுன்னா பார்த்துருக்கணும் பறித்து பத்து இருந்து சொல்கிறேன் பார் அப்படின்னா பெரும் பணம் பார் அங்கே நிறைய பணம் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க எல்லாம் எல்லாம் மறக்க இல்லை டக்குன்னு மறந்துடும் இதெல்லாம் தமிழுங்கிற வார்த்தை வந்து தொல் காப்பியம் ஓகேவா அதான் நம்ம தொல் இருந்து மொழி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாறு அப்படின்னா அது வந்து சிலப்பதிகாரம் பார் அப்படின்னா அங்கே பார் நிறையா பணம் பெரும்பான்ற்று பறை உயிர் உயிர் வந்து தோல்லே இருக்குது தோல் மீன் வந்து குறு சின்னதாக இருக்குது கு குறுந்தொகை வெள்ளம் வெள்ளம் வருது பார்த்துட்ருக்கோ இருக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி ஞாபகம் மறக்கவே மறக்காது நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் எடுத்தல் பருத்தல் நளிதல் உழைப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உழவாகும் இடம்பெற்ற நூல் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கேட்டு இது முக்கியமான கேள்வி இதெல்லாம் இதுக்கு ஆன்சர் வந்து நன்னூல் பாடல் வரை உருவது இது எந்த நூல் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லை இந்த இதை வந்து எந்த ஆசிரியை ஏற்றினார் அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க மேக்ஸிமம் பிசினால் அவ்வளோ தெப்தாக கேட்க மாட்டாங்க மேலோட்டமாக கேட்பாங்க இதெல்லாம் மிக மிக முக்கியமான கேள்வி அணுவை தொலைத்து இயற்கை கடலை புகைத்தி குறுக்கத் தரிந்த குரல் இதை வந்து யார் ஏற்றிருப்பார் அப்படின்னா அப்பையார் இதை வந்து எதுக்கு அப்படின்னா திருக்குறளை ஒரு திருக்குறளுக்கு புகழ் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து அப்பையார் ஏற்றியிருப்பாரு அந்த அளவு சின்னதாக இருக்குது ஆனால் நல்லா இதாக இருக்குது பெருசாக அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தொல்காப்பியம் மொத்தம் எத்தனை ஏழ்களை கொண்டது தொல்காப்பியம் மொத்தம் இருபத்தி ஏழு நக்சி எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பவை யார் கூற்று எல்லா சொல்லுமே பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்கிறது வந்து தொல்காப்பியர் செவன்து கொஷின் எட்டு தொகையில் அகமும் புறமும் சார்ந்த நூல் வந்து மிக மிக முக்கியமான கேள்வி பரிபாடல் இனிமையும் நீர்மையும் தமிழனால் ஆகும் என கூறும் நூல் வந்து பிங்கால நிகழ்ந்து இதான் கொஸ்டின் அடிக்கடி பார்த்துருக்கேன் இனிமையும் நீர்மையும் தமிழனால் ஆகும் இனிமை அதான் ஜா நன்மை இனிமையும் நீர்மையும் தமிழனாகும் என கூறும் நூல் வந்து பிங்கால நிகழ்ந்து நல்லா நான் தமிழ் விருத்தூது எனும் நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் இங்கே பாருங்கள் தமிழ் வீர தூங்கங்கிறது ஒரு சிற்றிலக்கிய நூல் அதை வந்து யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணியிருப்பாங்க ஒரு புக்காக எழுதியிருப்பாங்க அப்படின்னா அது வந்து ஊவே சாமிநாதர் ஐயர் ஜிவி போப் வந்து திருக்குறள் தான் ஆங்கிலத்தில் ஒழிபெய் அப்புறம் திரு வாசகத்தையும் ஒழிபெய்ட்டுருப்பார் நெக்ஸ்ட்டு வாழையும் கமுக்கும் தாள்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழ் அறுத்து ஓங்கு தென்னவன் சிறு மலை நிகழ்ந்து தோன்றும் என்று கூறும் நூல் வந்து எது அப்படின்னா சிலப்பதிகாரம் இங்கே பாருங்கள் சிலப்பதிகாரம் வந்து இயற்கையை வாழ்த்தியது ஃபர்ஸ்ட் பார்லே அவங்க வந்து இயற்கையை வாழ்த்துவாங்க சந்திரன் சூரியன் அப்புறம் இந்த மாதிரி இயற்கையை வாழ்த்திட்டு தான் அவங்க பார்லையே ஆரம்பிப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் ஒரு மொழி ஒரு பொருளானவும் தொண்டர் மொழி பல மொ பல பொருள் அனவும் இருமையும் ஏற்பன கூறும் நூல் இதா அப்படின்னா ஆன்சர் வந்து இதுக்கு நன்னூல் கோச்சுரா நெக்ஸ்ட் கொஷின் கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதற் யாதவர் இடம்பெறும் நூல் எல்லாம் மிக மிக முக்கியமான கேள்வி இங்கே பாருங்கள் நற்றினையாக பதிற்று பெற்றா அப்படின்ற மாதிரி நானே ஒரு எக்ஸாம்பிள் தப்பு பண்ணுறேன் கோச் சுரா இங்கே பாருங்கள் கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பா பறந்தவர் இடம்பெற்ற நூல் இடம்பெறும் நூல் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நற்றினை ஏன்னா இப்போ போர் வீரர் அதை பற்றி ஒரு இது வரும் அதுக்கு தான் வந்து பதிற்று பத்து ஓகேவா போ பா போர் அதை மாதிரி பாப்பா வரும் அப்படின்ற மாதிரி நம்பிச்சிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் திணையளவு போதா சிறுபுள் நீர் நீந்த பனையளவு காட்டும் இடம் இடம்பெற்றுள்ள நூல் இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தினை அதாவது ஒரு சிறு பில்லில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பில்ல சின்னொன்று ட்ராப்பாக ஒரு இருக்கும் காலையில் அந்த பனியில் புழஞ்சதுக்கப்புறம் அந்த பனியில் பனியில் என்ன தெரியுது அப்படின்னா பெரு பனை மரமே அதில் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இது எதுக்கு அப்படின்னு ஒவ்வொருமே சொல்லியிருப்பாங்க அப்படின்னா திருக்குறள் அந்த அளவுக்கு செஞ்சதாக இருந்தாலும் பெரிய பொருள் தருது அப்படின்ற மாதிரி இந்த இதில் சொல்லியிருப்பாங்க இதை கூறுனவர் யார் அப்படின்னா கபிலர் எந்த நூலில் அப்படின்னா திருவள்ள முறையில் சொல்லியிருப்பார் யாண்டும் உன் ஆயினம் அரியன் ஒரு புலி சேர்ந்த யோகிய கல் அணை போல இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா புறநானூறு யான்று உலன் ஆயினும் ஒரு புலி சேர்ந்து போகிய கல் அணை போல இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா புறநானூறு நெக்ஸ்ட் கொஸ்டின் பெரும்பான்ற்று படையில் பாட்டுரை தலைவன் இந்த கொஸ்டின் ரிபீட் பண்ணியிருக்காங்க அதிகாரி கேட்பாங்க ஆன்சர் தொண்டைமான் இளந்தரையன் சிறுபான்ற்று படையின் தலைவரும் இருக்காங்க அதனால நான்பிச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கண் எழுத்து பருத்த எனும் பல் பொறி என கூறம் நூல் வந்து சிலப்பதிகாரம் கண் எழுத்து பருத்த என்னும் பல்பொரை கூறம் நூல் வந்து சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதிநிறைவு விளக்கத்தில் உள்ள வெண்பாக்கல் நீதிநிறைவு விளக்கத்தில் வந்து நூற்றி ரெண்டு நூறு நூறுன்னா இல்லை நூற்றி ரெண்டு சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பத்தொம்பதாவது கேள்வி நீர் என்று அமைய யாக்கைக்கு எல்லாம் உன்றி கொருத்தோர் உயிர் கொருத்தோரை என பாட்லரி இயற்றியவர் யார் இங்கே பாருங்கள் உன்றி கொருத்தோரை உயிர் கொருத்தோரை அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க இதுக்கு ஆன்சர் வந்து குடா புலவியனார் குடா புலவினார் ஆப்ஷன் தி குடா புலவியனார் ஓகேவா வாயு வழக்கம் அறிந்து செறி தரங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என கூறியவர் யார் அப்படின்னா ஆன்சர் இதுக்கு வந்து ஔவையார் வாயு பழக்கம் அறிந்து செறிதரங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் கூறியவர் யார் அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு அடிக்கடி கேட்கிறாங்க அடிதான் முல்லைப்பாட்டுல இருக்கும் மிக சிறிய அஹ் நூல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பத்து பாட்டில இருபத்தி ரெண்டாவது கேள்வி கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழிவும் இந்த அறிவியல் செய்தி இடம்பெற்ற நூல் இது மிக மிக முக்கியமான கேள்வி இது அதாவது நம்ம கீழே இருக்க தண்ணி வந்து ஆவியம் மாறி மேகத்துக்கு போகுது மேகம் குளிர்ஞ்சி மலையாக பொலிது அந்த செய்தி வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதுக்கு ஆன்சர் வந்து முல்லைப்பாட்டிலையும் சொல்லியிருக்காங்க திருக்குறள்லேயும் சொல்லியிருக்காங்க திருப்பாவையிலையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்சர் அனைத்தும் திருக்குறள் முல்லைப்பாட்டு திருப்பாவை மூணுலையுமே இந்த செய்தி வந்திருக்கு ஒற்றுமை காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் மாறுபட்ட உண்டு தேர்வு செய்கை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க திருமுருகாற்றுப்படை பொருண நாற்றுப்பறை சிறுபான் நாற்றுப்பறை இவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் பட்டின பற்றின தான் வேறுபட்டு இருக்குது அப்படின்னு நெருந்தொகையான கூறப்படும் நூல் எது அப்படின்னா அகநானூறு அண்ட் தென் லாஸ்ட் கொஸ்டின் குமரகுருபவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஆன்சர் பதினேழாம் நூற்றாண்டு இப்போதான் சீக்கியலா இருக்கும் எந்த நூற்றாண்டுன்னு கேட்குறாங்க ஓகேவா இந்த மாதிரி அவங்களே ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி இதெல்லாம் பறிச்சுக்கோங்க ஒரு மேலோட்டமாக அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோங்க அதாவது இல்லைந்து என்ன புரியுது காலத்துலேருந்து கன்ஃபார்ம் கொஷின் வருது அப்படின்ற மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் வந்து முக்கியமான புலவர் எழுதுனா அந்த வரிகள்லாம் மேலோட்டமாக கேட்குறாங்க ஸோ அவள் தான் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவும் ஒன்று தமிழில் தான் வரும் இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டண்ட் கொஷின் மாதிரி வினாவிட வந்து தினமும் ரிலீஸ் பண்ணல இருந்தால் டெய்லி அப்லோட் பண்ணுறேன் பார்த்து யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க யூஸாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்